அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய காலை வணிகளை அறிக்கை. செப்டம்பர் 18 அதிகாலை சரியாக 5 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கான விரிவான காலை வணிகளை அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை. வானிலை சார்ந்த உடனடி செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தற்போதைய நிலவரப்படி அதிகாலையில் நள்ளிரவிலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் இடி மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெய்திருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையாகவும் பல்வேறு இடங்களில் கனமழையாகவும் பதிவாகிறது. இது எதிர்பாராத மழை தான். நான் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக சொல்லிட்டு வரேன், நள்ளிரவிலும் மழை இருக்கலாம் வடதம்பத்தன் சொல்லிக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நல்ல மழை என்பது பதிவாகிறது. இன்றைய பொறுத்தவரையில் மிக கனமழை வந்து எச்சரிக்கை வந்து இன்று நாளை, அதாவது இன்று நாளை 18 இன்றைக்கு தேதி 19 2021 வரையில் மழை தொடரும். இன்று நாளை மட்டும் மிக கனமழை எச்சரிக்கையாக தென் தமிழக மாவட்டங்களான தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தேனி, தென்காசி. தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாவட்டங்களில் தென் தமிழகம், தென் தமிழகத்தை ஒட்டிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், தென் தமிழகத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். திருப்பூர் மற்றும் திருச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தஞ்சை திருவாரூர், தஞ்சை கும்பகோணம் வரைக்கும் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் கூட இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் நாகப்பட்டினத்தில் கனமழை இருக்கிறது கண்டிப்பாக. அதே போல் இந்த மழைப்பொழிவை பொறுத்தவரையில் 21ஆம் தேதி வரையிலும் 22 வரையிலும் கூட தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களில். அதன் பின்னர் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் ஒரு 3 நாட்கள் இடைவெளி விட்டு மீண்டும் 26ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் மிக கனமழை என்பது தொடங்க இருக்கிறது. மிகவும் அதிகமான மழை தான். எந்த ஒரு மாற்றமோ மாற்றுக்கருவித்து தெரிவிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. கனமுதல் மிக கனமழை என்பது உறுதியாகிவிட்டது. இன்னும் உறுதி செய்ய இன்னும் 2 நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும். வரக்கூடிய மணி நேரங்களில் நேரலை வீடியோவாக வானிலை என்பது வரும், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.